கதை. பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ். ரொம்ப புகழ்பெற்ற வியாபாரிகள், பிஸ்னஸ் மேன், இவங்க கிட்ட எல்லாம் எல்லாருமே கேட்குற கேள்வி என்னது? உங்க வெற்றியின் ரகசியம் என்ன? உடனே அவங்க மளமளமளமளன்னு அவங்க ரகசியத்தை சொல்லிடுவாங்களா? நாமளா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதை கூர்ந்து கவனிச்சு அதுலேருந்து நாமளா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்ப்பாங்க. பார்த்து அவங்க எந்த காலேஜில் படித்தாங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் என்ன கோர்ஸ் பண்ணாங்க, இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதே காலேஜில் அதே இன்ஸ்டியூட்டில் தங்கள் பிள்ளைங்களையும் வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, பகீரத பிரயத்தனம் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு காரில் வந்து இறங்கி அந்த மைக்குக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு தான். சாதாரணமான ஆளுங்க, அவங்கக்கிட்ட எந்த யுக்தியுமே இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட், ஒரு மொஃபசல் பஸ் ஸ்டாண்ட், ரொம்ப பிஸியான பஸ் ஸ்டாண்ட், அங்கே அடிக்கிற வெயிலில் தலையில் ஒரு பழக்கூடையை எடுத்துக்கிட்டு நடக்க முடியாத வயசில் தள்ளாமல் தள்ளாடி தள்ளாடி ஒரு முதியவர் ஒரு பஸ்ஸில் ஏறி இனமான குரலில் 5 பழம் 10 ரூபா, 5 பழம் 10 ரூபான்னு சொல்கிறார். அவர் கூவணும், கூவ முடியல, சக்தி இல்லை. ஆனாலும் எந்த ஜனமும் அதை வாங்கலை. அவர் நொந்து போய் கீழே இறங்கி அடுத்த பஸ்ஸை பார்க்கறதுக்கு போகிறார். அவர் எந்த பஸ்ஸை விட்டு இறங்கினாரோ அந்த பஸ்ஸுலேயே ஒரு இளைஞன் மேலே ஏறுறான். ரொம்ப சத்தமாக கூவி 6 பழம் 10 ரூபா, 6 பழம் 10 ரூபான்னதும் செம வியாபாரம், டக்குன்னு பழம்லாம் வித்துடுறான். இதே மாதிரி முதியவர் ஏறுற பஸ்ஸில் முதியவர் குரல் கொடுக்கறதும், பின்னாடியே போய் பையன் அந்த இளைஞன் போய் வித்துட்டு வர்றதும் வந்து நடந்துட்டுருக்கு. இதை வந்து அப்போது அந்த நேரம் அந்த பஸ் ஸ்டாண்டில் யாரையோ ட்ராப் பண்ண வந்த ஒரு பெரிய காரில், விலையுயர்ந்த காரில் ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான பிஸ்னஸ் கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் அட்வைசர், ஆலோசகர், விற்பனை ஆலோசகர், கன்சல்டன்ட். அவர் உட்காந்துருக்காரு, இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பெரியவரை கூப்பிடுறார், ஏங்க அந்த பையனுக்கு இருக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இல்லையே, கம்மி விலையில் கொள்முதல் பண்ணி லாபத்தை குறைச்சி விற்பனையை பெருக்குங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்குங்க பெரியவரே, உங்களுக்கு டக்குன்னு எல்லா பழமும் விற்று போகும் அப்படின்னு இவருடைய அனுபவத்தில் இவர் படித்ததை எல்லாம் வந்து அள்ளி விடுறார் சஜஷன்ஸை. இந்த பெரியவர் மெதுவாக மேல் துண்டை எடுத்து நெத்தியில் தொடச்சிட்டு, அட போயா, அவன் யாருன்னு நினச்ச, அவன் என் பையன், அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, 5 பழம் 10 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு போனால் நம்ம ஜனங்க வாங்க மாட்டாங்க, அதனால் முதல்ல என்ன 5 பழம் 10 ரூபான்னு அனுப்புகிறான், பின்னாடியே அவன் 6 பழம் 10 ரூபான்னு கூவிட்டு போகிறான். இப்போ ஜனங்க 5 விட 6 பெருசு லாபம் ஜாஸ்தின்னு வாங்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆக இந்த பழமும் அவந்து தான், எல்லாம் கூட்டு கழிச்சு பாரு, கணக்கு சரியாக வரும் அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம், ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கோம், நம்மளை தாண்டி வேகமாக ஒரு சைக்கிள் கிராஸ் பண்ணி போகுது, சைக்கிள் பின்னாடி ஒரு முட்டை ட்ரே அடுக்கி வச்சிருக்கிறாங்க, எக்கச்சக்கமான முட்டை ட்ரே, ஒரு 10-20 ட்ரே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பையன் திடீர்னு பார்த்தாக்க ரோட்ல கிடக்கிறான், சைக்கிள் கீழே கிடக்குது, முட்டையெல்லாம் உடஞ்சி போகுது. அச்சோச்சோ அச்சோச்சோ, நம்ம ஊர்ல தான் இலவசமா ஒரு விஷயம் கிடைக்குமே, அட்வைஸ், நீ பார்த்து வரக்கூடாதா, எங்க கண்ணை வச்சுக்கிட்டு வந்த, அப்படி இப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் வரார், அடாடா சின்ன பையன் இப்படி விழுந்து கிடக்குறானே, அவன் சரக்கெல்லாம் வீணா போச்சே, ஐயோ உன் முதலாளிகிட்ட நீ திட்டு வேற வாங்கணுமே, சரிப்பா இந்தா இங்கே இருக்கிறவங்க ஃப்ரீயாக அட்வைஸ் மட்டும் இல்லைப்பா, ஏதோ அவங்களால முடிஞ்சதையும் கொடுப்பாங்க, இதோ முதல்ல என்னால் முடிஞ்சது இந்தா தம்பி அப்படின்னு ஒரு 20 ரூபாய் தாள் எடுத்து நீட்டிட்டு போகிறார். ஓஹோ அப்படின்னு சுற்றி இருந்தவங்களும் ஆளுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. அவன் எடுத்துகிட்டு போன முட்டையை விட காசு இப்போ நிறைய சேர்ந்து போச்சு, பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அது வலி, கீழே விழுந்த வலி, அப்படியே சைக்கிளை மெதுவாக தூக்கி நிறுத்தி ஏற போகிறான். அப்போது ஒருத்தர் வந்து, பரவாயில்ல தம்பி, அந்த பெரியவர் இருந்ததுனால நீ உன் முதலாளிகிட்ட திட்டு வாங்காமல் தப்பிச்ச, இப்போ இத்தனை பேருடைய காசும் உனக்கு சேர்ந்துருக்கு, இல்லை
புத்திசாலியா படிச்சுக்கோப்பா அப்படிங்கிறார். இந்த பையன் சிரிக்கிறான். ஏன்பா ஏன் சிரிக்கிறேன் சார், அந்த பெரியவர் தான் சார் என் முதலாளி. இது எந்த எம்பிஏ இன்ஸ்டியூட்டில் எந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்காக சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு கதை, இது ரெண்டு கதையும் நம்ம உள்ளூர் கதை பார்த்தோமா, ஒரு வெளிநாட்டு கதை சொன்னாதானே முத்தாய்ப்பாக இருக்கும். சிட் அண்ட் ஹாரின்னு ரெண்டு பிரதர்ஸ் வந்து கடை வச்சுருந்தாங்க, ஒரு துணிக்கடை. இதில் சிட்டு வந்து காது கேட்காத மாதிரி நடிப்பார், இது நிறைய பேருக்கு தெரியாது. செம்மாளு அவர், கூர்மையான காது, செம்மையாக கேட்கும் ஆனால் காது கேட்காத மாதிரி அவர் நடிப்பார். அவங்க டாக்டிஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு கஸ்டமர் உள்ளே வராரு, ஒரு துணியை செலக்ட் பண்ணுறாருன்னு உடனே இந்த துணியோட விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இவர் கொஞ்சம் இருங்க நான் கேட்குறேன் அப்படின்னு கடைக்கு பின்னாடி அவர் தம்பி இருக்கிறதா, ஹாரி இந்த துணியோட விலை என்னப்பா அப்படிம்பார். ஹாரியும் அங்கேருந்து ஏதோ எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு, ஓ இதுவா, $42 அப்படிம்பார். எவ்வளோ சொன்னேன் அப்படிம்பார் சிட்டு. 42 அப்படின்னு அவரும் கத்துவார். உடனே இவர் சிட்டு கஸ்டமர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, $22 அப்படின்னு சொல்லுவார். கஸ்டமரும் 42 எங்க இருக்கு, 22 எங்க இருக்கு, உடனே பேக்கிங் அப்படின்னு காசை கொடுத்துருவாங்க. இந்த துணியோட உண்மையான விலை என்ன தெரியுமோ, $12. மேட்டர் ரொம்ப சிம்பிளுங்க. நாம நினச்சிக்கிறோம் வியாபாரம் அப்படின்னா அதுக்கு அப்படி படிச்சிருக்கணும், இப்படி படிச்சிருக்கணும், அப்படி அப்படி இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல், இப்படி இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல். எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க? இங்கே நான் இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் எதிராக எந்த பிரச்சாரமும் பண்ண வரல. சிம்பிளாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நேர்மையாக நியாயமாக அதே சமயம் கரெக்டாக நல்லபடியாக லாபம் பார்க்கறதுக்கு பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை, மென்டல் அபிலிட்டி இருந்தால் போதும். உங்கள் மூளையை நீங்கள் கரெக்டான வழியில் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுற, நீங்கள் செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் லாபம் உண்டு, அவ்வளவுதான். இதில் கூடுதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்த படித்தவங்களாக இருந்தால், அந்த வியாபார படிப்பே படித்தவங்களாக இருந்தால், கொஞ்சம் நடைமுறை டெக்னிக்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ஷைன் பண்ணுறதுக்கு சொல்லவே வேண்டாம். ஆக படிப்பு மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு நம்பி இருக்காதீங்க, அனுபவம் மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரெண்டுமே அவசியம். இன்னைக்கு வியாபார தந்திரங்களோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறு ஒரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.